ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா சரவணகுமார். இன்றைக்கி நம்ம அப்சராஸ் ஹோம்மேட் கேக்ஸில் ரொம்ப டேஸ்டான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு ப்ரலைன் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பிஸ்தா, கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி, 1/4 கப் பேரிச்சம்பழம், 1/4 கப் செர்ரிஸ். இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டலாக இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே 1 கப் அளவு இருக்கணும். ஒரு பேனில் 1/4 கப் சுகரை மீடியம் ஃப்ளேமில் கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து சுகர்லாம் நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவு ஹாட் வாட்டர் சேர்த்திக்கலாம். இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் பைனாப்பிள் க்ரஷ்ஷும் 1 டேபிள்ஸ்பூன் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 பவுலில் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பட்டைப்பொடி, 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்ச மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு ட்ரையான பவுலில் 3 முட்டை எடுத்துக்கிறேன். பீட்டர் யூஸ் பண்ணி அதை நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். முட்டையோட கலர் பேல் ஒயிட்டாக சேஞ்ச் ஆனதும் இது கூட 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதும் 1/3 கப் அளவு உருக்கின வெண்ணெய் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சளிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட் மிக்சரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏழு இன்ச் அளவுள்ள பேனை கிரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே பாதாம், முந்திரி, செர்ரிஸ்னு நமக்கு விருப்பமான நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காக லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயை லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கேக் டினை வச்சு மீடியம் ஃப்ளேமில் 30-40 நிமிஷம் கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக்கு சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை நான் க்ரீன் ரிப்பன் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த கேக்கை நான் 1/2 கேஜி 300 ரூபீஸ்னு சேல்ஸ் பண்ணுறேன். நீங்களும் இதே அளவுகளோட இந்த கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா கேக் மேக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு கேக் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.